ஐஃபோனுக்கு எப்படி ஓஎஸ் டவுன்கிரேட் மட்டும் அப்கிரேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். புதுசாக எப்படி நம்மளோட ஓஎஸை வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் போகும். இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஐஃபோனை லேப்டாப் மற்றும் பிசியில் கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஐடியூன் சாஃப்ட்வேர் தேவைப்படும். இந்த சாஃப்ட்வேருக்கான லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக டவுன்லோட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் ஃப்ரீ டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக உங்களோட லேப் மற்றும் பிசியில் வந்து ஐடியூனை டவுன்லோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் டவுன்லோட் பண்ண ஐடியூனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க. அடுத்தது நம்மளோட ஐஃபோனுக்கான ஓஎஸ் நம்ம டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த வெப்பேஜுக்கான லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ ஐஃபோனுக்கான ஓஎஸ் தான் மாற்ற போகிறோம். அப்போ நம்ம ஐஃபோன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஐஃபோனில் நிறையா மாடல்ஸ் மொபைல் இருக்குது, இதில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கிறது எந்த மொபைல் மாடலோ அந்த மாடலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஐஃபோன் 6க்கான ஓஎஸ் இப்போ சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அதனால் ஐஃபோன் 6 செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ கரண்ட்டில் என்னென்ன ஓஎஸ் வந்து புதுசாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஷோ ஆகும். க்ரீன் கலர் டிக் மார்க் இருக்கிறது மட்டும் தான் நம்மளால் டவுன்லோட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு க்ரீன் கலரில் என்ன வெர்ஷன் இப்போ புதுசாக அப்டேட்டில் இருக்கோ அதை நீங்கள் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணாலே இதோட டவுன்லோடிங் ஆப்ஷன் கீழே வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா 3 GB பக்கம் வரும். இதை நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுத்துக்குங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் டவுன்லோட் பண்ணியிருக்கிறத ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃபைலு. ஸோ இந்த ஃபைலை தான் இப்போ நம்மளோட மொபைலில் வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதற்கு நம்மளோட மொபைலில் லேப் மூலயமா வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கங்க. ஸோ நீங்கள் சிஸ்டம் வச்சுருந்தாலும் சிஸ்டத்தில் டேட்டா கேபிள் மூலயமா ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனா கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட சிஸ்டத்தில் இப்போ நம்ம ஐடியூனாக ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் சிம்பிள் காட்டும். ஸோ அந்த சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். டேரெக்டாக அப்டேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கூட நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஓஎஸ் வச்சு தான் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். அதற்கு ஷிஃப்ட்டு ப்ளஸ்ஸு அப்டேட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பேஜுக்கு போகும். ஸோ இதில் நீங்கள் எந்த ஃபோல்டரில் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களோ ஸோ அந்த ஃபைலை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கேட்கும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் வந்து அப்டேட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சிஸ்டத்தில் இருந்து டேட்டா உங்களோட மொபைலுக்கு ஓஎஸ் வந்து புதுசாக அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதற்கான டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5-10 நிமிஷம் வரைக்கும் டைமிங் எடுத்துருக்கோம். ஸோ இந்த டைமிங்கை நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகி ஆன் ஆகும். ஸோ நம்மளோட அப்டேட் வந்து சிஸ்டத்துலேருந்து நமக்கு மொபைல் அப்டேட் ஆகி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு ஸோ அந்த ஃபைல்லேருந்து நமக்கு நம்மளோட மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகி ஆன் ஆகும். ஸோ நம்மளோட மொபைல் ஆன் ஆனதுக்கப்புறம் ஸோ மொபைலில் வந்து சில அப்டேட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ அந்த அப்டேட்ஸுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ இந்த அப்டேட்ஸுக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேருந்து ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து அப்டேட்டிங் ஆகிறதுக்கான டைமிங் எடுத்துக்கும். ஸோ இந்த டைமிங் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸில் வந்து உங்களோட மொபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீபூட் ஆகி ஸோ ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதற்கு ஆன டைமிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆகி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களோட சிஸ்டத்தில் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து சொல்லும். ஸோ அதற்கு நீங்கள் ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட சிஸ்டத்துலேருந்து ஆட்டோமேட்டிக்காக அது வெளியே வந்துடும். ஸோ மொபைல் ஒன்ஸ் வந்து ஆஃப் ஆகி ஆன் ஆகும். இப்போ உங்களோட மொபைல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட மொபைல் இப்போ ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த மொபைலில் பண்ணக்கூடியது எந்த இதுவும் கிடையாது. ஸோ புதுசாக நம்ம எப்படி மொபைல் வாங்குறோமோ ஸோ அதே மாதிரி இப்போ நமக்கு மொபைல் ஓப்பன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நார்மல் டீட்டெயில்ஸை நம்ம ஃபில் பண்ணாலே போதும், நம்மளோட மொபைல் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நம்மளோட மொபைல் ஆன் ஆகிடுச்சு. நம்மளோட டேட்டா கேபிளை நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம் நம்மளோட மொபைல்லேருந்து. ஸோ நம்மளோட மொபைல்லேருந்து டேட்டா கேபிள் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு வரக்கூடிய ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்மளோட மொபைலில் ஓஎஸ் நியூவாக அப்டேட் ஆகி புது மொபைலாக நமக்கு வந்துடும். ஸோ இதற்கு பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்டோரேஜில் நீங்கள் என்னென்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்களோ ஸோ அதெல்லாம் டெலிட் ஆகாது. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ண சொல்லும், நியூவாக வந்து பாஸ்வேர்டு போடணும். ஸோ அதற்கான பாஸ்வேர்டு நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிளாக நான் வந்து 1 2 3 4 5 6 நான் டைப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த பாஸ்வேர்டு வேணுமோ ஸோ நீங்கள் அதை செட் பண்ணிக்கலாம். நீங்கள் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அகைன் பார்த்தீங்கன்னா ரீஎன்ட்ரி வந்து மறுபடியும் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதை வந்து மறுபடியும் நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டை வந்து மறுபடியும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்த ஆப்ஷனில் வந்து உங்களோட ஆப்பிள் ஐடி என்ட்ரி பண்ண சொல்லும். உங்களோட ஆப்பிள் ஐடி உங்களுக்கு இருந்துச்சு தெரியும் அப்படின்னா நீங்கள் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஸ்கிப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து நீங்கள் டேட்டா ஸ்கிப் பண்ணி உங்களோட மொபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட மொபைலில் செட்டிங்ஸில் போய் பார்க்கலாம் என்ன வெர்ஷனில் இருக்குது அப்படின்ட்டு. அப்போட்டில் போய் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மொபைலில் பார்த்திங்கன்னா இப்போ 12.1.4 வெர்ஷன் இப்போ அப்டேட் ஆகிடுச்சு. உங்களோட ஐஃபோனுக்கு நீங்கள் ஓஎஸ் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் இந்த மெத்தட் மூலயமா நீங்கள் ஐஃபோனுக்கு ஓஎஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம்.